மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர், இளைஞர்களின் ரத்த நாளமாக விளங்குகிற நமது மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாண்புமிகு அன்பில் மகேஷ் ஐயா பொய்யாமொழி அவர்களே, இந்த சிறப்பான கூட்டத்தை இங்கு உருவாக்கி காட்டியிருக்கிறேன். மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள், தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் மூத்த முன்னோடி பாசத்திற்குரிய அண்ணன் அவர்களே, தஞ்சை மத்திய மாவட்ட செயலாளர் திருவையார் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் எனது பாசத்துக்குரிய அண்ணன் அவர்களே, தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவையுடைய உறுப்பினர் மூத்த முன்னோடி மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முன்னிலையேற்று நல்ல உரையாற்றுவதற்கு தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் பாலபாடமாக கழகத் தோழர்களுக்கு தெரியும் வண்ணம் உரையாற்றுவதற்கு வருகை தந்து அமர்ந்திருக்கிற கழகத்துடைய உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர் முன்னாள் மத்திய அமைச்சர் தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் ஒன்றுபட்ட மாவட்டத்தை கட்டியாண்டு நமது மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அவர்களே, இயக்கத்துடைய முன்னணி தலைவர்களில் ஒருவர் மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் திருவிடைமத்தூர் தொகுதியின் எனக்கு அடி நாளமாக விளங்குகிற எனது அருமை அண்ணன் மயிலாடுதுறை அண்ணன் எம்பி அவர்களே, உரையாற்றியிருக்கிற சட்டப்பேரவையினுடைய உறுப்பினர்கள், கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் பாசத்துக்குரிய அண்ணன் அவர்களே, தஞ்சை சட்டப்பேரவை உறுப்பினர் பாசத்துக்குரிய அண்ணன் அவர்களே, பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் பேரறிஞர் அண்ணாவினுடைய பெயரை தன் பெயராக கொண்டிருக்கிற எனது அன்பிற்கினி அண்ணன் அவர்களே, பேராவூரணி சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை சகோதரர் அருமை அண்ணன் அசோக்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றியிருக்கிற முன்னாள் சட்டப்பேரவையினுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் எம் ஆர் அவர்களே, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரர் மகேஷ் அவர்களே, விழாவில் கலந்து கொண்டிருக்கிற தலைமை கழகத்துடைய நிர்வாகிகளே, மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகளே, தலைமை செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களே, கழகத்தின் இரத்த நாளமாக விளங்குகிற ஒன்றிய நகர பேரூர் கழகத்துடைய செயலாளர்களே, அனைத்து அணிகளிலும் மூன்று மாவட்டங்களிலும் பொறுப்பேற்றிருக்கிற சார்பு அணிகளுடைய பொறுப்பாளர்களே, ஒன்றிய கழகங்களில் பணியாற்றக்கூடிய ஒன்றிய கழகத்துடைய பொறுப்பாளர்களே, நடைபெற்று முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிற மாவட்ட ஊராட்சி குழு, ஒன்றிய குழு, ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, சிறப்பு அழைப்பாளர்களே, ஜனநாயகத்தின் தூண்களாக நாங்கள் மதிக்கக்கூடிய பத்திரிகை துறை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த அருமை தோழர்களே, அரங்கில் குழுமி இருக்கக்கூடிய ஆன்றோர்களே, சான்றோர்களே, அனைவரையும் விழிக்க வேண்டுமேயானால் கலைஞருடைய ஒற்றை சொல்லை வாங்கி கடனாக வாங்கி விடுக்கிறேன், கலைஞரின் உயிருக்கும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே அனைவருக்கும் வணக்கம். பசி வந்தால் பத்தும் பறக்கும், இது பழமொழி. அதைதான் நம்முடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் எஸ் கே அவர்கள், நீங்கள் என்ன நிலையில் காத்திருக்கிறீர்கள் எனக்கு தெரியும் என்று நீண்ட நெடிய நேரம் பேச வேண்டிய அண்ணன் தலைப்புச் செய்தியாக முடித்துக் கொண்டார். நானும் அந்த வழிதான். ஆனாலும் கழக தொண்டரை பொறுத்தவரை பசி வந்தால் பத்தும் பறக்கும் என்பதை மாற்றி கருப்பு சிவப்பு கொடியை கையில் பிடித்து விட்டால் கடவுளே எதிர்த்தாலும் அவர் எதிர்க்கிற தொண்டன் திமுக தொண்டன் என்பதை மீண்டும் பல நாள்களுக்கு பிறகு ஒன்றுபட்ட மாவட்டத்தில் மாண்புமிகு அமைச்சர் நிரூபித்த வண்ணம் இருக்கிறார். பல மாவட்டங்களுக்கு பல அமைச்சர்கள் பொறுப்பு. திருவாரூர் உணவுத்துறை அமைச்சர் அர சக்கரபாணி, நாகப்பட்டினம் சுற்றுச்சூழல் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன். தஞ்சை என்று வந்தபொழுது நாங்கள் காத்திருந்தோம். தலைவரே சொன்னாரே, தஞ்சையில் அமைச்சர் இல்லையா, நான் இருக்கிறேன் தஞ்சை மாவட்டத்தின் அமைச்சர் என்று அறிவித்த அந்த தலைவர், ஒருவேளை அவரே அறிவித்த பிறகு தஞ்சை மாவட்டத்திற்கு இருக்காதோ என்று ஏங்கி இருந்த நேரத்தில் தஞ்சை மாவட்டம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்று அறிவித்த பிறகுதான் ஒட்டுமொத்த அன்பினார் மீண்டும் வருகிறார். அருமையனன் செல்வம் அவர்களும்
அருமை அண்ணன் முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் எம்ஆர் அவர்களும் சொல்லும் போது சொன்னார்கள், கல்வித்துறை என்பது ஏதோ மற்ற துறையை போல பயன்களை பார்க்கிற துறை மட்டுமல்ல, நிதியை ஒதுக்குகிற துறை மட்டுமல்ல, அதிகாரிகளை வேலை வாங்குற துறை மட்டுமல்ல. எல்கேஜி படிக்கிற மாணவன் முதல் பிளஸ் டூ படிக்கிற மாணவன் வரை முதலமைச்சருக்கு அடுத்து தெரிந்திருக்கிற ஒரு அமைச்சர் இன்னைக்கு தமிழகத்தில் உண்டு என்றால் வீற்றிருக்கிற நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர், பல கோடி மக்களின் பிரதிநிதி. நல்ல வேளை இன்னைக்கு ரமணன் இல்லை. ரமணன் டிவியில வந்தாருன்னா தெரியும் இன்னைக்கு லீவோன்னு. இன்றைக்கு எங்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன உத்தரவிடுகிறாரோ நாடே காத்திருக்கிறது என்று சொன்னால், மூன்று மாவட்டத்தில் இருக்கிற நாங்கள் உனக்கு முழுமையாக காத்திருக்கிறோம், நம்பிக்கை கொள்ளலாம். உள்ளாட்சி தேர்தல் என்று சொன்னார்கள், எனது அருமை என்ன உண்ணியச்சவர் சொன்னார், பலத்த கரவொடி, நானும் கைதட்ட வேண்டும் என்ற ஆசைதான், மேடையில் இருந்ததால் அடக்கிக் கொண்டேன். ஆனாலும் சொல்லுகிறேன், எங்கள் மாவட்ட செயலாளர் முன்மொழிந்ததை மீண்டும் அறிவுறுகிறேன். எல்லாம் தெரிந்தவர் இங்கு அமர்ந்திருக்கிற பள்ளி கல்வித்துறை அமைச்சர், அவர் ஒரு மாவட்ட செயலாளர், இளைஞர்களில் பல ஆண்டுகள் பணியாற்றியவர், முதலமைச்சருக்கு நிழலாக இருக்கக்கூடியவர், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மனசாட்சியாக இருக்கிற ஒரு மாவட்ட முதலமைச்சர் மேடையில் இருக்கிறார். எனவே தேவை என்று சொன்ன எங்கள் அண்ணன்களையும் அழைத்துக் கொண்டு அவர்களின் கருத்தை உள்வாங்கி சொல்கிறேன். அரங்கத்தில் குழுமிருக்கிற எல்லோர் சமமாக சொல்கிறேன், கருப்பு சவுப்பு வேட்டி கட்டிய தொண்டன் லட்சியம் மாறாமல், தத்துவம் மாறாமல், கொள்கை மாறாமல், தலைவரை மாறாமல், தத்துவத்தை மாறாமல், ஆட்சி இருந்தாலும் இல்லை என்றாலும், பிச்சைக்காரனாக வாழ்ந்தாலும் திமுக கட்சிக்காரனாக அவன் எதிர்பார்ப்பதெல்லாம் அவன் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒரு சுயமரியாதையான உணர்வு இந்த ஆளுங்கட்சியில் எங்களுக்கு கிட்டாதா என்று ஏங்கி இருக்கிற தொண்டர்கள் நிரம்பி இருக்கிற கூடாரம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூடாரம். அந்த வகையில் தான் இன்றைக்கு வந்திருக்கிற மாண்புமிகு அமைச்சரை அவர்களை பற்றியும், மாண்புமிகு ஐயா அன்பிலாரை பற்றியும் சொன்னார்கள். திருச்சியில் மாநில மாநாடு, அண்ணா எழுதுகிறார், அன்பிலார் அழைக்கிறார், திருச்சி நோக்கி வா. எங்கள் அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்களே, அண்ணா எழுதியது அன்பிலார் அழைக்கிறார். அண்ணா பேச்சை கேட்க, எழுத்தை கேட்க ஆயிரம் பேர் உண்டு. அப்பேற்பட்ட அன்பிலாரின் இளைய அன்பிலராக வந்திருக்கிற நீங்கள் இன்னும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளலாம். பேரஞ்சு அண்ணா முதலமைச்சர், அமைச்சரவை அமைத்தாகிவிட்டது, பெரியாரை காண வேண்டும். எதிர்ப்பில் வளர்ந்தவர் அல்லவா பேரஞ்சர் அண்ணா. யாரை அனுப்பி பெரியாரை சாந்தப்படுத்துவது, சமாதானப்படுத்துவது? பெரியார் என்று சொன்னால் ஈரோட்டு பூகம்பம், கடவுளே பார்த்து அச்சப்படுகிற மாமனிதர் விண்டாடி வேந்தர் அண்ணா அவர்கள். பெரியாரை சமாதானப்படுத்த அண்ணாவின் பிரதிநிதியாக, தமிழக அரசின் பிரதிநிதியாக ஐயாவின் காலடியில் உட்கார்ந்து ஐயாவின் கோபத்தை தீர்த்த ஒரு தூதுவன் உன் தாத்தா ஐயா அன்பிலார் என்று சொன்னால், இந்த உணர்வு எங்கள் தொண்டர்களுக்கு உன்னிடம் உண்டு. இன்னும் சொல்ல வேண்டுமேனால், தஞ்சை மாவட்டத்தில் நாடாளுமன்ற இடைத்தேர்தல், மூத்த அமைச்சர், மத்திய அமைச்சர், எல்லா விஷயத்தையும் தெரிந்த அமைச்சர். ஒரு கட்டத்தில் அண்ணன் இந்திரா காந்தி அம்மையார் நிற்கக்கூடும் எதிர்பார்த்த நேரம், யார் வேட்பாளர்? பல தலைவர்கள் விரும்பினார்கள், இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஆனாலும் அன்பு தலைவர் கலைஞர் தஞ்சை நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் நிறுத்தப்பட்ட வேட்பாளர் உன் பாட்டனார் அன்பிலார். அன்றைக்கு தொண்டன் எடுத்த முடிவு, இந்திரா காந்தியே தஞ்சாவூரில் நின்றாலும் திமுக வேட்பாளர் அன்பிலார் என்று அறிவிக்கிற துணிச்சல் இந்த தொண்டனுக்கு உண்டு என்றால், அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூடாரம், நீங்கள் வந்த பாதை. இன்னைக்கு அன்பு தலைவர் தளபதி அவர்கள் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவராக உலா வருகிறார். சட்டமன்றத்தில் எத்தனையோ சாதனைகள் எல்லோரும் சொன்னார்கள். ஆனாலும் பணிவோடு தெரிவிக்க விரும்புவது, எதிர்கட்சியாக இருந்தபோது இந்த தஞ்சை மாவட்டத்தை கோட்டையாக்கி தந்த பெருமை இங்கு இருக்கிற முன்னணி தலைவர்களுக்கு உண்டு. நான் மாண்புமிகு அமைச்சருக்கு மீண்டும் சொல்லுவேன், நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் 25 மாவட்ட பஞ்சாயத்து குழு, நாம் எதிர்கட்சி, எதிர்கட்சியாக இருந்த போதே ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தின் ஜில்லா போர்டு சேர்மன், வைஸ் சேர்மன், திராவிட முன்னேற்ற கழகம், எல்லா ஒன்றிய பெருந்தலைவர்களும் திராவிட முன்னேற்ற கழகம். ஆட்சி இல்லாத போதே
இப்ப ஆட்சி அதிகாரம் வந்தவருக்கு பேரூராட்சி மாற்றார் கையிலா நகராட்சி மாற்றார் கையிலா மாநகராட்சி மாற்றார் கையிலா எதிர்க்கட்சியாக இருந்த பொழுதே கோட்டையாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சி ஆன பிறகு நடக்க இருக்கிற நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி தேர்தலில் நூற்றுக்கு நூறு திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி காண வேண்டும் என்பதற்கான உழைப்பை தருகிற கூடாரம் இந்த கூடாரம் இறைவனால் நம்பி சொல்லுகிறேன். அன்பு தலைவர் தளபதி அவர்கள் உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் வந்ததற்கு பிறகு சொன்னார், இரண்டாவது கட்ட உள்ளாட்சி தேர்தல் நிறுத்தப்பட்டதற்கு பிறகு நாங்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பொழுது இருந்த நம்பிக்கையை விட இந்த ஐந்து மாதங்கள் ஆட்சியினுடைய சாதனையால் மக்கள் எங்கள் மீது அதிக நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் சொன்னது தமிழக முதலமைச்சர் தளபதி. எனவே உள்ளாட்சியில் வெற்றி பெற்றலாம், அதற்கான சாதனைகளை சரித்திரங்களை இன்றைக்கு புரிந்து கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் இன்றைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக பல்வேறு கல்வி திட்டங்களை திணிக்கிறார். கடந்த இரண்டு தினங்களாக அவரோடு பல பகுதிகளுக்கு போகிற பொழுது சின்ன சின்ன பிள்ளைகள் கூட சிறு சிறு மாணவர்கள் கூட பெண்கள் கூட வாஞ்சியோடு ஓடி வந்து தளபதியை பார்ப்பது போல் அண்ணன் உதயநிதியை பார்ப்பதை போல் உங்களிடம் அண்ணா நாங்கள் செல்ஃபி எடுத்துக் கொள்ளுகிறோம் என்று வாக்களிப்பதற்கு வயது இல்லாத குழந்தைகளுடைய உள்ளத்தை இன்னைக்கு கொள்ளை கொண்டிருக்கிற அமைச்சர் மாண்புமிகு பள்ளி கல்வி அமைச்சர் திருவள்ளிக்கணி சேப்பாக்க தொகுதி எம்எல்ஏ கன்னி பேச்சு பேசினார் சட்டப்பேரவையில். அவருக்கு அருகே அமர்ந்திருக்கிற பொன்னான வாய்ப்பு, நீங்கள் தந்த வாய்ப்பு, தலைவர் கிட்ட அரிய வாய்ப்பு, எல்லோருக்கும் நன்றி சொல்லி பேசினார். கூர்ந்து கவனிக்கிறேன். ஒரு கட்டம் வரும் பொழுது அருமை அண்ணன் உதயநிதி சொன்னார், இந்த நிலைக்கு நான் சட்டமன்ற உறுப்பினராகி வந்து சட்டசபையில் பேசுவதற்கு எனக்கு பெருந்துணையாக இருந்த சிறு வயதிலிருந்து என்னை ஊக்கப்படுத்திய உற்சாகப்படுத்திய எனது அருமை நண்பர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு நன்றி என்று ஆராயப்பட்டார்கள் உதயநிதி. அவருக்கு நன்றி சொல்ல 733 எம்எல்ஏக்கள் காத்திருந்தோம், முதலமைச்சர் உள்பட. அவருக்கு நன்றி சொல்ல அவரை தவிர எல்லோரும் காத்திருந்தோம், நான் உள்பட சொன்னேன், கும்போணம் எம்எல்ஏ உள்பட சொன்னார். ஆனால் உயர்ந்த இடத்தில் உச்சத்தில் போன பிறகும் அந்த இளம் தலைவர் நாளைய தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நன்றி சொன்ன ஒரு இளம் தலைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்று சொன்னால் நம்பிக்கைக்கான ஒரு அமைச்சரை இந்த மாவட்டம் பெற்றிருக்கிறது. எங்களுக்கு சால பொருத்தம், சால பெருமை. அதை ஒட்டிதான் நம்ம தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பேசும்போது கூட சொன்னார், அரசு பள்ளிகளை பரிசு பள்ளிகளாக மாற்றுவே. நீங்கள் என்ன சொல்லாடலுக்கு பஞ்ச வைக்கக்கூடிய மாமனிதரா? இன்னைக்கு அன்பு தலைவர் கலைஞர் எவ்வளவு கடந்து வந்திருக்கிறார். பேரறிஞர் அண்ணா வரைந்த பொழுது அன்பு தலைவர் கலைஞர் எழுதினார், நினைவிருக்கிறதா? பூவிதழும் மென்மையான புனித உள்ளம் அரவணைக்கும் அன்னை உள்ளம் எழுதிவிட்டு இறுதியாக இரவலாக தந்தடனா உன் இதயத்தை நான் வரும்போது உன் கால் மலரில் வைப்பேன் அண்ணா. 69 எழுதினார் அன்பு தலைவர் கலைஞர் அண்ணா மறைந்த பொழுது. மாற்று கட்சி தோழன் கூட அந்த கவிதாஞ்சலி ரேடியோவில் ஒளிபரப்பினால் நின்று கேட்டு ரசித்து செல்வான். இதுவரை அந்த கவிதாஞ்சலிக்கு நிகரான இன்னொரு கவிதாஞ்சலி எந்த தலைவனும் படிக்கவில்லை. காரணம், அறிவாளிக்கெல்லாம் அறிவாளி அன்பு தலைவர் கலைஞர். இரவலாக தந்தடனா எழுதிய கலைஞர் மறைகிறார். இயற்கை பறித்துக் கொண்டது. முதல் முறை இரவு நேரத்தில் கோபாலபுரத்தில் உடலை பாதிக்கப்பட்டு காவேரி மருத்துவமனைக்கு வருகிறார் தலைவர். மருத்துவமனையில் இருக்கிற செய்தி கேட்டு கோடானு கோடி மக்கள் காவேரி மருத்துவமனை சுற்றி நின்று எழுப்பிய கோஷம், எழுந்து வா தலைவா, எழுந்து வா தலைவா, எழுந்து வா தலைவா, ஓயாமல் ஒழித்த ஒளி. 7 நாள்களுக்கு பிறகு மருத்துவமனைக்கு சென்ற அன்பு தலைவர் கலைஞர் மீண்டும் கோபாலபுரம் வந்தார். தொண்டன் தந்த உற்சாகம், நம்பிக்கை, உரத்த குரல். மீண்டும் பாதிப்பு, மருத்துவமனைக்கு வந்தார். இயற்கை அவரை பறித்துக் கொண்டது. எங்கே வைப்பது? தொண்டன் கலங்கி நின்ற நேரம் அல்லவா இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் கோட்டை கொத்தளம். அன்றைக்கு கண்கலங்கி நின்றோம், கதறி நின்றோம். இந்த நேரத்தில் தலைவர் முதல்வராக இல்லையே, இருந்திருந்தால் அண்ணாவின் பக்கத்தில் வைத்திருப்போமே, அண்ணாவின் கனவை கலைஞரின் கனவை நிறைவேற்றியிருப்போமே. கலைஞன் என்ற நேரத்தில் அதிரடியாக நீதி போராட்டம் நடத்துகிறார்,
கொளுத்துகிறபையில் ஊர்மணி கோடிக்கணக்கான தொண்டன் இருக்கிறான். தலைவரை சூழ்ந்து அழுதபடியே நிற்கிறார் முதலமைச்சர், அழுதபடியே நிற்கிறார் உதயநிதி, அழுதபடியே இருக்கிறார்கள் முன்னணி தலைவர்கள். 1:30 செய்தி வருகிறது, நீதிமன்றத்தில் அண்ணா நினைவிடத்திற்கு பக்கத்தில் முத்தமிழறிஞருக்கு அடக்கம் செய்ய நீதிமன்ற உத்தரவு. சோகத்தில் அழுகிறோம், புலம்புகிறோம், கதறுகிறோம். ஆனால் வெற்றி செய்தி காதில் பட்டவுடன் அந்த காவிய தலைவர் கலைஞர் பெற்ற பிள்ளை அண்ணன் MK ஸ்டாலின் அந்த தலைவர் உடலுக்கு முன்னால் வந்த அனைவரையும் வணங்கி அழுது கொண்டே புன்னகித்த ஒரு புன்னகை இருக்கிறது அல்லவா, அது மோனலிசா புன்னகையை விட இன்றைக்கும் உச்சத்தில் பேசப்படுகிற புன்னகை. சோகத்திலும் ஒரு மகிழ்ச்சி, வெற்றி. இதை சொல்லுவதற்கு காரணம், அப்பொழுது கூட அன்பு தலைவர் கலைஞர் மறைவுக்கு எப்படி அண்ணா எழுதினாரோ அதை போல் தளபதி எழுதிய ஒரு ஒற்றை வரி, நீதிமன்ற தீர்ப்பை பெற்ற பிறகு எழுதிய ஒரு ஒற்றை வரி, இப்போதாவது அப்பா என்று அழைக்கவா தலைவா. எந்த வார்த்தை? தந்தையை தந்தை என்று அழைத்த பழக்கம் தலைவனுக்கு கிடையாது. இப்போதாவது ஒரு முறை அப்பா என்று அழைக்கவா தலைவா என்று எழுதிய அந்த தளபதியின் ஒற்றை வரி இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தொண்டர்களை கோலோச்சு தூக்கி நிறுத்திருக்கிறது என்று சொன்னால், எங்களுக்கு உயிர் நாடி திராவிட முன்னேற்ற கழகம், இரத்த திசு திராவிட முன்னேற்ற கழகம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற உண்மை தொண்டர்கள் என்றைக்கும் இந்த இயக்கத்தை விட்டு பிரியாமல் பணியாற்றக்கூடிய தலைவர்கள், தொண்டர்கள். சட்டமன்றம் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் தான் மாற்று கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர், நீட் தேர்வுக்கு அரசு பள்ளிகள் சரியில்லை, பாடபாடம் சரியில்லை, புத்தகங்கள் சரியில்லை, பயிற்சி திட்டம் சரியில்லை என்று குற்றமுறைகளை சொல்லிக் கொண்டே வருகிறார். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அமர்ந்திருந்தார். அமர்ந்திருந்து அந்த உறுப்பினர் பேசி முடித்தவுடன் சபை எழுந்து சொன்னார், மாண்புமிகு உறுப்பினர் கடந்த 10 காலத்தை மனதில் வைத்து பேசுகிறார், இது தளபதியின் அரசு, அரசு பள்ளியை பரிசு பள்ளியாக மாற்றுவன் என்று ஒற்றை வரியில் சட்டமன்றத்தில் உத்தரவாதம் தந்தது நீங்கள். அதனால் இன்றைக்கு இல்லம் தேடி கல்வி திட்டம், இதற்கு முன்னாடி நம்முடைய மூத்த தலைவர் அன்பு தலைவர் கலைஞர் அரங்கில் இருக்க அன்பர்களுக்கு ஒரு நிமிடத்தில் முடிக்க விரும்புகிறேன். 1000 அரசியல் கட்சிகள் இருக்கலாம், எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு அறிவாளி தலைவரை பெற்ற இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். பேரறிஞர் அண்ணா, அன்பு தலைவர் கலைஞர், அன்பு தளபதி, நாளைய தினம் இன்னும் 50 காலத்திற்கு அண்ணா அறிவாலயத்தில் திராவிட முன்னேற்ற கழக கொடியையும் சென்னை கோட்டையில் தேசிய கொடியும் ஏற்றுவதற்கு தகுதியுள்ள ஒரு இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவரை அமைச்சராக்க வேண்டும் என்பது ஒட்டுமொத்த கோரிக்கை. அதையும் அமைச்சர் பதிவு செய்து கொள்ள வேண்டும். கலைஞரை போல் ஒரு எழுத்தாளர் கிடையாது, பேச்சாளர் கிடையாது, சிந்தனையாளர் கிடையாது, நாடக ஆசிரியர் கிடையாது, பத்திரிகையாளர் கிடையாது, அவரை போல் ஒரு அறிவாளி கிடையாது. அதை அடக்கத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், சட்டப்பேரவையில் கூடியிருந்த நேரம் எப்படி நம்முடைய பள்ளிக்கல்வி அமைச்சர் அரசு பள்ளியை பரிசு பள்ளி என்று சொன்னாரோ அதை போல் முத்தமிழறிஞர் பயன்படுத்திய நேரம், சட்டசபை நடந்து கொண்டிருந்த நேரம், அந்த நேரத்தில் அறிவாளர்களோடு துணிச்சோடு பணியாற்றிய அன்பு தலைவர் கலைஞருடைய வழித்தோன்றல் தளபதி அவர்களும், அறுவை அண்ணன் உதயநிதி அவர்களும், அண்ணன் மகேஷ் அவர்களும் இந்த மாவட்டத்திற்கு கட்டளையை எங்கள் மாவட்ட செயலாளர்கள் மூலம், எங்கள் தலைமை நிர்வாகிகள் மூலம், எங்கள் எம்பிக்கள் மூலம் நிறைவேற்றி தந்து, 10 விட சென்னையை விட திருச்சியை விட தஞ்சை முதலிடம் என்ற பெருமையை கிடைப்பதற்கு நீங்கள் பாடுபடுவோம் பாடுபடுவோம் என்று சொல்லி அரிய வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இந்த அளவில் என் உரையை